வெல்கம் டு இன்ஃபோ கேம் நண்பா. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷன் 2022 ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்த அப்புறம் நம்ம வந்து எப்போ போய் காலேஜ்ல ஜாயின் பண்ணணும், அதுக்கு எந்த மாதிரிப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும், காலேஜ்ல வந்து ஃபீஸ் எப்போ பே பண்ணணும், இந்த மாதிரிப்பட்ட டீடைல்ஸ் எல்லாம் பத்தி டீடைலா இந்த வீடியோல பாத்திரலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்போ தான் என் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நான் இந்த மாதிரி வீடியோஸ் போட்ட உடனே உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நண்பா. சரி வாங்க நண்பா, வீடியோக்குள்ள போலாம். லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷன் 2022 ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் பாத்தீங்கன்னா நேத்தையே வந்துருச்சு. இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்த அப்புறம் என்னெல்லாம் பண்ணணும், அதுக்கான ப்ரொசீஜர் என்னெல்லாம், காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணதுக்கான ப்ரொசீஜர் என்னெல்லாம், அதை பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பாத்திரலாம். நான் இப்ப சொல்ல போற அதே ப்ரொசீஜர் தான் ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே காமனான ப்ரொசீஜர் தான். முதல்ல ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டர் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஃபார் ரவுண்ட் 1 ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லாகின் பட்டன் இருக்குது. இதே போல் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2க்கு தனியாக ஒரு லாகின் தருவாங்க, ரவுண்ட் 3க்கும் தனியாக ஒரு லாகின் தருவாங்க. இப்போ வந்து இந்த லாகின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து இதே மாதிரி ஒரு பேஜ் தான் டிஸ்பிளே ஆகும். இந்த பேஜில் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிங்கன்னா டைரெக்டாக உங்களோட அலாட்மெண்ட் பேஜுக்கு போயிடும். லாகின் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி ஒரு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆயிருக்கு, அந்த காலேஜில் எந்த பிரான்ச் அலாட் ஆயிருக்கு, இதை பற்றிலாம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து டவுன்லோட் ஆயிரும். சில டைம் பார்த்தீங்கன்னா மொபைலில் வந்து டவுன்லோட் ஆகாது, லேப் அல்லது பிசியில் தான் டவுன்லோட் ஆகும். அப்படியே டவுன்லோட் ஆனாலும் உங்களால் மொபைலில் வந்து சில டைம் வந்து அந்த ஃபைலை ஓப்பன் பண்ண முடியாது, கார்டு ஓப்பன் வரும். ஸோ நீங்கள் வந்து லேப் இல்லைனா பிசியில் வந்து டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்குறது நல்லது. உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேஜாட் இருக்கும். அதில் முதல் பேஜில் என்னெல்லாம் டீடைல்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர், அப்புறம் உங்களோட நேம், உங்களோட கம்யூனிட்டி, உங்களுக்கு எந்த காலேஜ் வந்து அலாட் ஆயிருக்கோ அந்த காலேஜ் நேம், அதில் வந்து எந்த பிரான்ச் வந்து அலாட் ஆயிருக்கோ அது, அப்புறம் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் எஸ்ஆர் நோன் கொடுத்துருக்கோம். இதில் எஸ்ன்னு இருந்தால் நீங்கள் வந்து உங்களோட காலேஜுக்கு போகும்போது உங்களோட ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கொண்டு போய் ஆகணும். இப்போ இதில் நோன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் கொண்டு போகணும்னு அவசியம் கிடையாது. ஒருவேளை உங்ககிட்ட வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் கையில் இருந்தும் இதில் வந்து நோன் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து காலேஜில் கொண்டு போய் சப்மிட் பண்ணி நீங்கள் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம். நீங்கள் அப்படி அட்மிஷன் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கான ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்கும், உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக 7ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு வந்து எந்த காலேஜ் வந்து அலாட் ஆயிருக்கோ அந்த காலேஜில் போய் நீங்கள் வந்து அட்மிஷன் போட்டாகணும். அப்புறம் இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து இப்போ மட்டும்தான் தேவைப்படுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் வந்து எப்போ ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து இந்த காலேஜ்லேருந்து முடிச்சு போகிற வரைக்கும் இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட இருந்தே ஆகணும். ஸோ சாஃப்ட் காப்பியாக நீங்கள் வந்து எங்கேயாச்சும் சேஃபாக எடுத்து வச்சுக்கோங்க. சாஃப்ட் காப்பியாவோ ஹார்ட் காப்பியாவோ நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து காலேஜ் முடிச்சு போகிற வரைக்கும் இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து உங்களுக்கு தேவைப்படும். அப்புறம் ஃபீஸ் வந்து எப்போ கட்ட வேண்டியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அட்மிஷன் எப்போ போட போகிறீங்களோ அப்போவே ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கும். அட்மிஷன் போடும்போது கண்டிப்பாக ஃபீஸ் கட்டி ஆகணும், ஃபீஸ் கட்டினா தான் அட்மிஷன் போடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த காலேஜுக்கு அட்மிஷன் போட போகிறீங்களோ அங்கே வந்து ஃபஸ்ட்டே விசாரிச்சு வச்சுக்கோங்க எவ்வளோ ரூபாய் ஃபீஸ் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போங்க, ஃபீஸையும் சேர்த்தே கொண்டு போங்க. அப்போ தான் ஒரே நாளில் வந்து எல்லா வேலையும் முடியும், இல்லைனா இன்னொரு நாள் போகிற மாதிரி ஆயிரும். அப்புறம் நிறைய பேர் இந்த டவுட்டும் கேட்டிருந்தீங்க, லேட்டரல் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கான கிளாஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டிருந்தீங்க. நீங்கள் வந்து அட்மிஷன் போட்டு அடுத்த நாள் இல்லைனா அன்னைக்கே கூட போய் நீங்கள் வந்து கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸுக்கான கிளாஸ் வந்து இப்போ நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ கூட போய் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னைக்கு அட்மிஷன் போடுறீங்களோ அதுக்கு அடுத்த நாள்லேருந்தே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் இந்த டவுட்டும் கேட்டிருந்தீங்க, லேட்டரல் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கான கிளாஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டிருந்தீங்க. நீங்கள் வந்து அட்மிஷன் போட்டு அடுத்த நாள் இல்லைனா அன்னைக்கே கூட போய் நீங்கள் வந்து கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸுக்கான கிளாஸ் வந்து இப்போ நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ கூட போய் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னைக்கு அட்மிஷன் போடுறீங்களோ அதுக்கு அடுத்த நாள்லேருந்தே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து செகண்ட் பேஜில் வந்து என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அட்மிஷன் போட போகும்போது என்னெல்லாம் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணுமோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். என்னெல்லாம் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போகணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து 10th மார்க்ஷீட் கண்டிப்பாக வச்சுக்கணும். அடுத்து உங்ககிட்ட இருக்க டிப்ளமோவில் எத்தனை மார்க்ஷீட் ஒரிஜினல் மார்க்ஷீட் இருக்கோ எல்லாமே வச்சுக்கணும். அப்புறம் இந்த டவுட் நிறைய பேருக்கு வரும், எங்களுக்கு வந்து இன்னும் ஒரிஜினல் மார்க்ஷீட் கிடைக்கல, அப்போ நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு டவுட் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஒரிஜினல் மார்க்ஷீட் வந்து இன்னும் உங்கள் காலேஜில் இருந்து தரலன்னா நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி முன்னாடி சர்டிஃபிகேட் அப்லோடிங் டைம்லேயே சொல்லியிருப்பேன். அதே போலவே நீங்கள் வந்து டூப்ளிகேட் மார்க்ஷீட்டில் உங்களோட பிரின்சிபல் சார், டிப்ளமோவில் உள்ள பிரின்சிபல் சார்ட்டு இருந்து அட்டஸ்டேஷன் வாங்கி நீங்கள் வந்து அதை சப்மிட் பண்ணால் கூட போதும். நான் ஜாயின் பண்ணும் போதும் இதே ப்ராசஸ் தான் இருந்துச்சு, லாஸ்ட் இயரும் இதே ப்ராசஸ் தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து யாருமே பயப்பட தேவையில்லை. உங்ககிட்ட வந்து ஒரிஜினல் மார்க்ஷீட் இல்லைனாலும் இந்த மாதிரி டூப்ளிகேட் மார்க்ஷீட்டில் உங்களோட டிப்ளமோ பிரின்சிபல் சார்ட்டேருந்து அட்டஸ்டேஷன் வாங்கி சப்மிட் பண்ணாலே போதும்.
ஒருவேளை உங்ககிட்ட வந்து டிகிரி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து டிப்ளமோ மார்க் ஷீட் எல்லாம் சப்மிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இந்த டிகிரி சர்டிஃபிகேட் வச்சா கூட போதும். அடுத்து டிப்ளமோல இருந்து தந்த ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் தேவைப்படும், அது வந்து வைக்க வேண்டியது இருக்கும். ஒருவேளை உங்ககிட்ட வந்து ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இல்லைன்னா கவலைப்படாதீங்க, அதுவும் வைக்காட்டாலும் பரவாயில்ல. நான் எல்லாம் காலேஜில் ஜாயின் பண்ணும்போது எனக்கும் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் கிடைக்கல. அதுக்கடுத்து காலேஜில் ஜாயின் பண்ணி ஒரு 2 மாதம் கழிச்சு தான் எனக்கு வந்து எங்கள் காலேஜில் டிப்ளமோ காலேஜில் வந்து ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் தந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அங்கே கொண்டு போய் சப்மிட் பண்ணேன். அப்புறம் நீங்கள் வந்து பிஎஸ்சி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிகிரி சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படும். அடுத்து என்ன தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவைப்படும், காண்டாக்ட் சர்டிஃபிகேட்டும் கண்டிப்பாக தேவைப்படும். இது ரெண்டுமே கண்டிப்பாக உங்களோட டிப்ளமோ காலேஜ்லேருந்து தந்துருவாங்க. ஸோ இந்த ரெண்டுமே கன்ஃபார்ம் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணி ஆகணும். அடுத்து 5வது என்ன சர்டிஃபிகேட்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் நீங்கள் வந்து கொடுத்தாகணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பொறுத்தவரையில் 2 டைப் உண்டு. ஒன்று பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிஜிட்டலி சைன்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இந்த ரெண்டில் எது இருந்தாலும் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டர். ஸோ ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டர்னா வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து இந்த அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்தீங்களா அந்த டாக்குமெண்ட் தான். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து யாரெல்லாம் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன், அந்த வீடியோக்கான லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கேட்டிருக்காங்க, இது ஒரு 8 வச்சுக்கோங்க. அப்புறம் ஸ்டாம்ப் சைஸ் போட்டோவும் மினிமம் வந்து ஒரு 4 வச்சுக்கோங்க, எதுக்காச்சும் தேவைப்படும். அடுத்து லாஸ்டா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. உங்ககிட்ட வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து கண்டிப்பா கொண்டு போங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் கொடுத்தாதான் உங்களுக்கு வந்து ஃபீஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆகும். அப்புறம் நீங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் தான் உங்க கையில வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருக்குது, ஆனா உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டர்ல வந்து நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இல்ல நோன் இருக்குதுன்னா நீங்க வந்து பயப்படாதீங்க. நீங்க வந்து காலேஜுக்கு அட்மிஷன் போட போகும்போது இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டை கொண்டு போங்க, கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஃபீஸ் ரெடியூஸ் பண்ணுவாங்க. இதுல கொடுத்திருக்க எல்லா டாக்குமெண்ட்டுமே கண்டிப்பா நீங்க வந்து ஒரிஜினல் தான் உங்களோட காலேஜ்ல வந்து சப்மிட் பண்ணி ஆகணும். இதுல கொடுத்திருக்க 9 டாக்குமெண்ட்டை தவிர்த்து இன்னும் 2 டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். என்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து யார்கிட்ட இருந்து வாங்கணும்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ற டாக்டர்கிட்ட இருந்து தான் வாங்கி ஆகணும். நீங்க இந்த மாதிரி நான் வந்து காலேஜ்ல ஜாயின் பண்ண போறேன், அங்க வந்து இந்த மாதிரி மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க வந்து டாக்டர்கிட்ட கேட்டாலே கண்டிப்பா வந்து உங்களை செக் பண்ணிட்டு அவங்க வந்து உங்களுக்கான மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை வந்து தந்துருவாங்க. அடுத்து என்ன டாக்குமெண்ட் தேவைப்படும்னு பாத்தீங்கன்னா நோட்டரி பப்ளிக் லாயர்கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட் தேவைப்படும். ஸோ இதுவும் சேம் அதே போல தான், காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நோட்டரி பப்ளிக் லாயர்கிட்ட இருந்து ஒரு டாக்குமெண்ட் வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாலே அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து ஒரு சின்ன ஐடென்டிட்டி சர்டிஃபிகேட் மாதிரி தான், உங்களோட நேம், உங்களோட அட்ரஸ், உங்களோட அப்பா பேர் இந்த மாதிரிப்பட்ட டீட்டெயில்ஸ்லாம் அவங்க வந்து என்டர் பண்ணி ஒரு பத்திரம் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இந்த நோட்டரி டாக்குமெண்ட் வந்து எல்லா காலேஜ்லையுமே கேட்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் வந்து ஃபர்ஸ்டே உங்கள் காலேஜில் விசாரிச்சு வச்சுக்கோங்க. ஆனால் கவர்மெண்ட் காலேஜ்லலாம் மேக்ஸிமம் கண்டிப்பாக கேட்பாங்க, இதை தவிர்த்து இன்னும் சில காலேஜ்லலாம் கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்டே நீங்கள் ஜாயின் பண்ண போகிற காலேஜில் கால் பண்ணி என்ன டாக்குமெண்ட்லாம் தேவைன்னு கேட்டுட்டு ரெடி பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் எல்லா காலேஜ்லையுமே இந்த 11 டாக்குமெண்ட் மட்டும்தான் கேட்பாங்க. இதை தவிர்த்து இன்னும் வேற ஏதாச்சும் டாக்குமெண்ட் உங்ககிட்ட கேட்டால் கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் நண்பா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் நண்பா. இதை மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷன் 2022 பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம இன்ஃபோ கேம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இது மாதிரி வீடியோஸ் போட்ட உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நண்பா. இந்த லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷன் பற்றி வேறு ஏதாச்சும் வீடியோ உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போடணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுவேன் நண்பா. மேலும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம இன்ஃபோ கேம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நண்பா. தேங்க்யூ.